கூட்டணியை நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டே வருகிறார். கூட்டணி இல்லாம தமிழக அரசியல் களத்திலோ இல்ல இந்திய அரசியல் களத்திலோ ஒரு கட்சியால வெற்றி பெற முடியுமா? தொடர் தோல்விகளால நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் தூண்டு போயிருக்காங்க, உற்சாகமின்றி கலையிலிருந்து காணப்பட்டிருக்காங்க. ஸோ மோடியே பார்த்தீங்கன்னா தற்போதைய ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியாக தான் போயிட்டு இருக்கு. மோடிக்கே இந்த ஒரு நிலைமை அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுக்கெல்லாம் கூட்டணி இல்லாம தமிழகத்துல ஆட்சி கட்டியில பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு, நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் மத்தியிலே எழுந்திருக்கு. அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதாவது சீமானால் கூட்டணியின்றி நாம் தமிழர் கட்சியால வரக்கூடிய காலங்களில் வெற்றி பெற முடியுமா, அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 8.37% வாக்குகளை பெற்று ஒரு தனித்து போட்டிட்ட ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்திலேருந்து வாங்கியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். பாட்டாளி மக்கள் கட்சியே அந்த அங்கீகாரத்தை இழந்து விட்டது. அந்த கட்சிக்கு அந்த அங்கீகாரம் இல்லை, ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றிருக்குது. அந்த கட்சிக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சீமானுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், அவருடைய தலைமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சீமான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க அவர் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது, அதிமுக பேசிகிட்டு இருக்கு அப்படின்லாம் சில பல செய்திகள் வந்தது. பட் ஆனால் கடைசி நேரத்தில் அது வந்து நடக்கலை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்லாம் சொன்னாங்க, பட் ஆனால் கடைசியில் கூட்டணி எதுவுமே இல்லை, தனித்து தான் நாங்கள் போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்குது, இதுலேயும் கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டு அவர்களால் ஜெயிக்க முடியுமா? மோடியே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, அவரே வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் தம்பி தான் இன்னும் 5 வருஷம் காலம் ஓட்டணும். ஸோ மோடிக்கே இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சீமானுக்கு தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? ஸ்டாலினே ஏகப்பட்ட கூட்டணியில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் மட்டும் தனித்து செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சிக்கலான விஷயந்தான். அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக தன்னை மக்களிடத்தில் முன்னிறுத்தி விட்டது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த கட்சி வந்து கொள்கை ரீதியிலான சமரசங்களை வந்து அரசியல் கூட்டணினாலே இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி, சித்தாந்த அடிப்படையிலான கூட்டணி கிடையாது. தேர்தல் வெற்றிக்காக இரண்டு கட்சிகள் தங்களை வந்து இணைத்து கொண்டு பிரசித்தியின் காரணமாக மக்களிடம் இருக்க செல்வாக்கின் காரணமாக போட்டி போடுவது தான் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணி என்பது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடலாம். ஏன்னா அப்படி போட்டியிட்டால் தான் அவர் வந்து வெற்றியை பெற முடியும். தனித்து போட்டியை வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து நடக்காத விஷயம், வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவர் பாணியில் சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களும் மிகவும் உற்சாகம் இழந்து காதல் பட்டிருக்காங்க. அது எவ்வளோ நாள் தான் அவர்களும் வந்து இந்த தோல்வியிலே வாழ்ந்துக்கிட்டு கொண்டு இருப்பாங்க? அவனும் மனிதன் தானே, ஒரு தேர்தலில் போட்டிடணும் அப்படின்னா கண்டிப்பாக செலவு செய்யணும். விட்டமின் பா வந்து மிக முக்கியம், கண்டிப்பாக பணத்தை செலவு பண்ணணும். அவர்கள் தான் தங்களுடைய கையில் இருக்கிறது தான் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. கட்சி வந்து ஒரு பொருளாதார ரீதியில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கட்சி கிடையாது. ஸோ அவர்கள் அப்படி போட்டியிடும் போது எவ்வளவு நாள் தான் அவன் பணத்தை போட்டு செலவு பண்ணி தோந்துக்கிட்டே இருப்பான்? ஸோ அப்போ அவர்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறணும். அப்போ வெற்றி பெறணும் அப்படிங்கும்போது ஒரு அழுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தலைமைக்கு போயிருக்கும், போகாமலாம் இருக்க தலைமைக்கு போயிருக்கும். ஸோ வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் என்றால் அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு கணிசமான ஒரு எம்எல்ஏக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அதிமுகவுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது, நாம் தமிழருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஸோ இரண்டு கட்சிகளும் இணைந்து மிச்ச சிறு சிறு கட்சிகளை இணைந்து போட்டியிட்டார்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கட்சி வந்து இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து சீமான் ஏன் செய்ய தயங்குகிறார் அப்படின்னு தான் தெரியலை. சீமான் தனித்து போட்டிட்டார்னா இன்னுமே ஒரு 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 எலெக்ஷனுக்கு தாக்கு பிடிக்கும் 2026. அதற்கு அப்புறம் அந்த இதுலேயும் அவர் தோல்ந்து போட்டார்னா அதற்கு அப்புறம் தனித்து அப்படின்னு சொல்லி போட்டியிட்டு தோல்விகளே பெற்று கொண்டிருந்தார்கள் என்றால் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகம் இழந்து காணப்பட்டுருவாங்க, அவர்கள் வந்து தொய்வடைந்துடுவார்கள், சோர்ந்து போய்விடுவார்கள். ஸோ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் மத்தியில் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. சீமான் பேசினார் என்றால் அதை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஆவேசமாக பேசக்கூடியவர் அவருக்கு, இன்று ஒரு திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் பேசக்கூடியவர்.
நம்மளே சில நேரம் யோசிப்போம், இந்த ஆள் ஏன் இவ்வளோ தடவை கத்திக்கிட்டு இருக்கா, இவருக்கு ஓட்டு போடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சீமான் மக்கள் மத்தியில் விதைத்து விட்டார். அதுதான் உண்மை, அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும். என்னம்மா இந்த ஆள் காட்டு கத்து கத்துறாயா, இவனுக்கு ஓட்டேன் ஓட்டு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தெரியுமா, அந்த எண்ணத்தை சீமான் விதைத்து விட்டார். அதுதான் அவருக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மக்கள் அவரை அங்கீகரித்து விட்டார்கள். அவருக்கு என்று ஒரு 8.3% வாக்கள், கிட்டத்தட்ட ஒரு 10%னு வச்சுக்கோங்களேன் மக்கள் கொடுத்துட்டாங்க. பாராளுமன்ற தேர்தலில் 10% வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, சட்டமன்ற தேர்தலில் சொல்லவே வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை மக்கள் அவருக்கு கொடுத்து விட்டார்கள். ஸோ சீமான் கள யதார்த்தத்தை உணர்ந்து கூட்டணி அடிப்படையில், மோடியே கூட்டணியில் இருக்கும்போது இந்த கூட்டணி அடிப்படையில் செயல்பட்டார் என்றால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி இல்லாமல் தனித்து போய்விட்டார் என்றால் மீண்டும் அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும். ஏனென்றால் கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற மிகப்பெரிய மாநகரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கு. அதிமுகவுக்கும் அவர்களுக்கும் வந்து இடையில் பார்த்திங்கன்னா 5000-7000 ஓட்டுகள் தான் வித்தியாசம். மிக பெரிய அளவிலலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாக்கு வங்கியை உடைய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஸோ சீமான் கள யதார்த்தத்தை உணர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை பெறுவார். அப்படி போட்டியிட்டார் என்றால் 2026 ஆட்சியை யார் அமைக்கப் போகிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய அந்த குடுமி சீமான் கையில் தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.